நாம் எப்பேற்பட்ட இறைவனை வழிபடுகின்றோம் என்று தெரியுமா? மாணிக்க வாசக பெருமான் அழகாக குறிப்பிடுகின்றார், ஆக்கம் அளவு இறுதி இல்லாய். இறைவனுக்கு ஆக்கம் என்பது உண்டா? யாராவது எம் இறைவனை உருவாக்கினார்களா? கிடையவே கிடையாது. இருப்பு என்பது உண்டா? இத்தனை காலம் இருப்பார் என்று ஏதேனும் குறிப்புகள் இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. அவருக்கென்று இறுதி இருக்கிறதா? அழிவு காலம் இருக்கிறதா? கண்டிப்பாக கிடையாது. யாராலும் அவரை ஆக்க முடியாது, யாராலும் அவரை அழிக்க முடியாது, அவரது இருப்பு நிலையை யாராலும் குறிப்பிட முடியாது. அப்பேற்பட்ட இறைவனை நாம் அழைக்கப்படுகின்றோம். எல்லா பிரபஞ்சங்களையும் இந்த சிருஷ்டிகளை படைத்தவர், அதே நேரத்தில் காப்பவரும் அவரே, அழிப்பவரும் அவரே, அருளலும் அவரே, மறைப்பதும் அவரே. இப்பேற்பட்ட குணநலங்களை உடையவர் தான் எம்பெருமான் ஈசன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும். அவருக்கு ஈடு இணை யாராவது சொல்ல முடியுமா? கட்டாயமா? கிடையாது. இணை ஈடு அப்படின்னு சொல்லிட்டாலே அதுல அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது. எதற்கும் எந்த இடத்திலும் ஒப்புமை இல்லாத இறைவன், யாராலும் ஒப்புமை கோர முடியாத இறைவன், எல்லாத்திற்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் என்றால் நாம் பரமேஸ்வரனை குறிப்பிடுவோம், அந்த பராபரத்தை குறிப்பிடுவோம். அப்படிப்பட்ட இறைவனை நாம் வழிபடுகின்றோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு வழிபட வேண்டும்.